வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் மறுமொரு இனிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதற்கு முன்பதாக தமிழகம் இணைய வானொலி முகநூல் பக்கத்தினையும் பின்தொடர்பு செய்து கொள்ளுங்கள். தமிழகம் இன்டர்நெட் ரேடியோ நிகழ்ச்சிகளுடைய யூடியூப் பக்கத்தினையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டோம். இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், சிலர் மத்தியில் உன்னை நீ தாழ்வாக எண்ணுகின்றாயா? இவ்வாறு பலர் மத்தியிலே உங்களை நீங்கள் தாழ்வாக எண்ண வேண்டிய நிலைமை வந்தால் அது அவ்வாறு இல்லை என்பதை உணர்த்துவதாக இந்த சிறிய கதை அமைய போகிறது. இந்த கதை நீரிலே வாழக்கூடிய, கடலில் வாழக்கூடிய ஒரு மீனிற்கும் தரையில் வாழக்கூடிய ஒரு குரங்கிற்கும் இடையிலான ஒரு கதையாக அமைகிறது. அந்த அழகிய கடற்பரப்பிலே ஒரு அழகான மீன் வசித்து வந்தது. மனதில் எவ்விதமான சுமைகளுமின்றி கவலைகளுமின்றி மிகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியோடும் அந்த கடலிலே தன் நண்பர்களோடு விளையாடி சுற்றி திரிந்தது அந்த மீன். இவ்வாறு கடல் முழுவதும் சுற்றி ஒரு நாள் அந்த மீன் கரையை வந்தடைகிறது. அங்கிருந்த மரத்திலே சில குரங்குகள் விளையாடி கொண்டிருப்பதை அந்த மீன் அவதானிக்கிறது. அந்த குரங்குகள் மரத்தில் ஏறுவதும் இறங்குவதும் பழங்களை பறித்து எறிந்து விளையாடுவதென்று இவ்வாறு சேட்டைகள் செய்து கொண்டிருந்தது. இதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அந்த மீன் வைத்த கண் வாங்காமல் அந்த குரங்கினையை பார்த்தது. அப்போது அந்த மீன் தன்னை உற்று கவனிப்பதை அவதானித்த குரங்கு உடனே அந்த மீனின் அருகே சென்று, என்ன மீனே, நீ இப்படி எங்களை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கூறியது. அதற்கு அந்த மீன், நான் நீண்ட நாளாக இந்த கடலில் வாழுகிறேன், ஆனால் இந்த தரையிலே உங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் என்று கூறியது. இந்த மீனினுடைய கருத்தை கேட்ட குரங்கு பெருமிதத்தோடு, நிலத்தில் வாழ்கின்ற அனுபவத்தை ஒருவனை வாயால் சொல்லிவிட முடியாது, நாங்கள் குரங்குகள், எங்களால் வேகமாக மரத்தில் ஏற முடியும், மரம் விட்டு மரம் தாவ முடியும், ஆனால் நீங்கள் மீன்கள், இந்த உப்பு நீரை தாண்டி உங்களால் எங்குமே செல்ல முடியாது, எங்களை போல் பல சுவையுள்ள பழங்களை உங்களால் சுவைக்க முடியாது, இப்படியானது ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று அந்த குரங்கு அந்த மீனிடம் கூறுகிறது. இவ்வாறு குரங்கு கேலி செய்ததை கேட்டு வாயடைத்து போன அந்த மீன் எதுவுமே பேசாமல் தன் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்தது. அதன் பிறகு அந்த மீன் வளமை போல் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடியதில்லை. அந்த கடலை அது சுற்றி பார்த்ததும் இல்லை, அதனுடைய கூட்டிற்குள்ளே அடைந்து கிடந்தது. சில நாட்களாக தன்னுடைய நண்பன் விளையாட வரவில்லை என்ற ஒரு ஏக்கத்திலே அங்கிருந்த கடலாமை அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி பார்க்க செல்கிறது. அங்கு சோகமாக இருந்த அந்த மீனை பார்த்து, நண்பா, உனக்கு என்ன இருந்தது, நீ ஏன் விளையாட வருவதில்லை, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்க, இந்த ஆமையை கேட்ட பதிலுக்கு அந்த மீன் கூறியது, நான் பிறந்ததே வீண், நான் ஒரு கையால் ஆகாதவன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் பிறந்ததே ஒரு சாபக்கேடு என்று புலம்ப ஆரம்பித்தது. ஆனால் என்ன நடந்தது என்பதை பற்றி அறியாத கடலாமை வியத்தது. நண்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இவ்வாறு பேசுகிறாய் என்று கேட்க, அன்று நடந்த அந்த குரங்கிற்கும் மீனிற்கும் நடந்த அந்த கதையை, அந்த கருத்தை அந்த ஆமையிடம் கூறுகிறது அந்த மீன். இதை கேட்ட கடலாமை, நண்பா, நீ பிறப்பதற்கு முன் பல வருடங்களாக நான் இந்த கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதே போல் அங்குள்ள நிலத்தையும் நான் பார்த்துள்ளேன், நிச்சயமாக நம் கடலில் இருக்கும் அழகு அந்த நிலத்தில் இல்லை, இங்குள்ள பவள பாறைகள் மின்னுவது போல் அங்குள்ள மலைகள் மின்னுவதில்லை, இங்கு கடலில் உள்ள வினோத உயிரினங்களுக்கு நிகராக நிலத்தில் எந்த உயிரினங்களும் இல்லை, எப்படி உன்னால் மரத்தில் ஏற முடியாதோ அதே போல் அந்த குரங்கினாலும் நீருக்குள்ளே வாழ முடியாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களால் இந்த கடலினுடைய அழகை ரசிக்க முடியாது, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பலம் பலவீனம் என்று இரண்டும் இருக்கிறது, இன்று உன்னால் செய்ய முடியாத சில காரியங்கள் என்னால் செய்ய முடியும், அதே போல் என்னால் செய்ய முடியாத சில காரியங்களை உன்னால் மாத்திரமே செய்ய முடியும், இதுவே இந்த உலகினுடைய நியதி, இதை யாராலும் மாற்ற முடியாது, உன்னிடம் ஒன்று இல்லை என்பதை தினமும் எண்ணி வருந்துவதை விட இன்று கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களை நினைத்து பெருமை கொள், அவற்றில் உன்னுடைய தனித்துவத்தை செயற்படுத்து, உன் வாழ்க்கை அழகானதாக மாறும், உங்களால் நீங்களே பிறர் மத்தியில் தாழ்வாக நினைக்கப்பட்டாலும் பிறரால் நீங்கள் தாழ்வாக கூறப்பட்டாலும் வாழ்க்கையில் இதுவே உண்மையானது, யார் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எது எப்படி நடக்க வேண்டும் என்பது விதிமுறை, ஆகவே உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காமல்
உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள், இவற்றை நோக்கி பயணியுங்கள். ஒருவரை தாழ்வாக நினைக்கும் மற்றொருவருக்கான கதையாக இது அமைகிறது. அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி.